ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் தேவைப்படுது ஒரு 21 நாளைக்கு. ரெண்டாவது, எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இது மாதிரி கடனை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்லயோ அல்லது வந்து ஒரு ஆப்லயோ நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாதவங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு நோட்லயோ டைரியிலயோ எழுதலாம். மேடம், நான் பேசுறது கிளியரா கேக்குதா இல்ல என்னோட வாய்ஸ் டெப்தா இருக்கா? கிளியரா தாங்க சார் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் த பெயின். உண்மைதான், நம்ம பிரச்சனையில தான் இருக்கோம் அப்படின்ற உணர்வு நிலையே நம்மள அந்த பிரச்சனை இருந்து வெளில வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன சொல்றது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்வாங்க. அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க, உங்களுக்கு பாருங்க தலைவலி போயிடுச்சு, ஜுரம் சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நம்புவோம். ஆனா அந்த மாத்திரை வந்து ஒரு வைட்டமின் மாத்திரை, ஏதோ ஒண்ணு கொடுக்கும்போது மக்கள் நம்ம நம்ப நம்புறோம். நம்ம மனசை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை தேவைப்படும். சரி, சில பேர் தலைவலிச்சது அப்படின்னா டீ குடிச்சா சரியாயிடும் நினைப்பாங்க, டீ குடிச்சோடனே சரியான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். சரியா, சரியாதோ இல்லையோ ஃபீல் ஆயிடும். அது மாதிரி இப்ப முத இந்த விஷயத்துல நம்ம வந்து அந்த மாதிரி போகக்கூடாது. சரியா, பிளாசிபோல போகவே கூடாது. ஈர்ப்பு விதியில கடன் என்பது உண்மை, நம்ம பணம் வாங்கியிருக்கோம். அந்த லிஸ்ட பார்க்கும்போது நமக்கு வந்து பக்குன்னு இருக்கும், ஐயோ இவ்வளவு கடன் இருக்கா நமக்கு, நல்லது, இதுல இருந்து எப்படி வெளில வர போறோம். இதை 3 மடங்கு அச்சீவ் பண்ணும் போது நம்ம கடன் அடையும். ஒண்ணு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸா மாறும், இன்னொன்னு லைஃப் ஸ்டைலா மாறும். கடன் உங்களுக்கு 1 கோடி இருந்ததுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 1 நாள் அந்த 1 கோடி அடையும். அடையும் போது என்ன ஆகும், மீதி இதை கண்டினியூ பண்ணும்போது 2 கோடியோ 3 கோடியோ நீங்க சம்பாதிக்கும் போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு லேண்ட் வாங்குறது, கோல்டு வாங்குறது, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இது ஒரு பக்கம் நடக்கும். ரெண்டாவது, நீங்கள் நிறைய இடங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்ஸ் மாதிரி போய் லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுப்பதற்காக தான் கடனை கொடுத்துருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில சீரியஸா இல்ல, மனிதர்களை சரியா சூஸ் பண்ண தெரில, உங்களுக்கு தொழிலை சூஸ் பண்ண தெரில, அந்த தொழிலை சரியா, அந்த தொழிலும் சரியாக மனிதர்களை சூஸ் பண்ண தெரில, பணத்தை சூஸ் பண்ண தெரில, பணத்தை மேனேஜ் பண்ண தெரில, எந்த இடத்துல எதை போட்டா எவ்வளவு காசு வரும்ன்ற ரிட்டர்ன் தெரில, மக்களை வேலை வாங்க தெரில, மொத்தத்துல ஒரு பிசினஸ் ஃபெயிலியர் ஈக்குவல் டு கடன். புரியுதா? இப்ப இந்த இடத்துல இருந்து வெளியில வரணுமா? இப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இன்கம் என்ன, இப்ப இந்த பார்ட் வந்து இன்கம் என்ன, நமக்கு எவ்வளவு வருமானம் வருது. நம்ம வந்து இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், 1 கோடி கடன் என்பது ஒரு 5 வட்டிக்கு வச்சுக்கணும், அப்ராக்சிமேட்டா 5 லட்சம் ரூபா நம்ம கொடுத்தோம். சரியா, 1 கோடி வந்து அசல் இருந்துகிட்டே இருக்கும், மாசம் 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 5 லட்சம் கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த 1 கோடி இருந்துகிட்டே இருக்கு. சரியா, அப்ப யோசிச்சு பாருங்க, 5 லட்சத்துக்கு மேல நீங்க 1 லட்சம் சம்பாதிச்சாதான் அல்லது 1 ரூபா சம்பாதிச்சாதான் அந்த 1 ரூபாயோ அந்த 1 லட்சமோ கடன் அடைப்பதற்கு யூஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 3 டைம்ஸ் கொண்டு வரணும். நம்மளுடைய இன்கம் 15 லட்சம் இருந்தா மட்டும்தான் கடனை அடைக்க முடியும். 10 லட்சம் இருந்தா கூட அடைக்க முடியும் 5 லட்சத்துல. பட் நம்மளுடைய செலவுகள் இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் சம்பாரிச்சீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் செலவு அல்லது 2 லட்சம் செலவு போக 3 லட்சத்தை கடன் அடைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். வேற வழியே இல்லை. இன்க்ரீஸ் யுவர் இன்கம், டூ எம்எஸ்ஐ, இன்க்ரீஸ் யுவர் இன்கம், வருமானத்தை அதிகரியுங்கள். எந்த ஒரு, அதாவது நான் 2 விஷயம் சொல்ல பாருங்களேன், இதை செய்தால் அது சரியாகும், இந்த இடத்துக்கு போனா சரியாகும், ரெண்டுமே உண்மை அல்ல. சரியா, நீ வந்து உப்புல இருந்து மிளகுல இருந்து மிளகாத்தூள்ல இருந்து சயனைடு தான் எல்லாத்தையும் எடுத்தாலும் ஒரு டாட்டும் நடக்க போறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துக்கு போனா கடன் அடையும், ஃபேக். அது எந்த இடத்துக்கு போனாலும் கடன் அடையாது, எந்த பரிகாரம் பண்ணாலும் கடன் அடையாது. சரியா, அது நமக்கு மேபி நம்பிக்கை ஊட்டும். உப்பு எடுத்து அதில் போடு, இதை போடு, ஒழுங்காக சாம்பாரில் போடு, கரெக்டாக சாம்பாரில் உப்பு போடவே தெரில, நீ என்னத்துக்கு கடனுக்கு உப்பை தூக்கி எதில் போடுறானே தெரில, ஏதாவது ஒன்று உளறிட்டு இருப்பான், இடியட்ஸ். அதை விட்டுறணும். லாஜிக் என்னன்னா, எல்லா உப்பையும் காரத்தை தூக்கி அவன் தலையில் போடு, மண்டையில் போடு, மசாலாவில் போடு. மண்டையில் ஒரு மசாலா இருக்கு, அது சரியாச்சுன்னா எல்லாம் சரியா, கடனே அடையும். கடன் என்ன, 100 பேர் நம்ம கடந்துடலாம். சரியா, மண்டே தட்டு, தகரட போ தட்டுன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், ஏன் வந்து சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, என் குரு எனக்கு சொல்லியிருக்காங்க, என்னை கத்துக்கவங்க அனுப்பிச்ச முதல் இடம் வந்து மெடிடேஷனை கத்துக்க அனுப்பிச்சாங்க. அங்க போய் உட்காரு, அந்த உடனே கடன் அடைஞ்சிரும். சரியா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரியா, அங்க போய் நான் மெடிடேஷனை கத்துக்கும் போது ரியல் மெடிடேஷன் எனக்கு என்னன்னு தெரிஞ்சுது. அப்ப எனக்கு கடன் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தது. இந்த மைண்ட் ஆரா பாடி ஆராவ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால பார்க்க முடியும், கர்னல் போட்டோகிராஃபி இல்லாமலே பார்க்க முடியும், உங்க ஆராவை அளவிட முடியும். அப்போ அவங்க பாக்குறாங்க, இவனுக்கு நிறைய கடன் பத்தி ஸ்ட்ரெஸ் இருக்கு, இவன் இதே மாதிரி இருந்தானா இவனால எந்த ஒரு பிசினஸ் முடிவுகளும் எடுக்க முடியாது, டிசிஷனை சரியா எடுக்காததால இன்னும் இன்னும் ஃபெயிலியர் ஆவான், ஏற்கனவே ஃபெயிலியர் தான் இருக்கான்,
அப்ப இவனோட மைண்ட கிளென்ஸ் பண்ணணும், நல்லா கவனிங்க, அந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணும், மைண்ட கிளென்ஸ் பண்ணும், அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். நான் ஏற்கனவே எனக்கு இருக்கிறது கெட்ட கர்மா ஓடிட்டு இருக்கு பயங்கரமா இருக்கு, அதை சரி பண்றதுக்காக அனுப்பிச்சாங்க எனக்கு, என்னோட சக்கராசை கிளென்ஸ் பண்ணி விட்டான். அங்க இருந்து வரும்போது நான் தெளிவான கடன் மாறல, கடன்லாம் மாறாது, மெடிடேஷன் கத்துட்டா கடன்லாம் மாறாது. அங்க போகும்போது எக்ஸ்ட்ரா எனக்கு கடன் ஆயிடுச்சு, ஒரு 5 லட்சம் நான் செலவு பண்ணேன் எக்ஸ்ட்ரா. அந்த 5 லட்சத்தை கொடுத்து மெடிடேஷனை கத்துட்டு திருப்பி இந்தியா வந்த பின்னாடி ஏன் நான் பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க சில மேஜிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்டாங்க, யூனிவர்ஸ்னா என்ன அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராக்டிகல் ஸ்டெப்ஸ்ல காட்டும் போது என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப படபடப்பா பரபரப்பா ஒரு ஜிக்ஸாக் டிரைவிங் ஸ்னேக் பாம்பு டிரைவிங் மாதிரியே இருந்துச்சு என் வாழ்க்கை. நான் எப்படி காரை ஓட்டுவனோ அதே மாதிரிதான் என் வாழ்க்கையே இருக்கு. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்கன்னா வந்து வாக்கிங் மெடிடேஷன், டாக்கிங் மெடிடேஷன், ஒவ்வொரு விஷயமுமே மெடிடேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ பேசுவதே ஒரு மெடிடேஷன் தான், நடப்பது ஒரு மெடிடேஷன், உட்காருவது மெடிடேஷன், நாம இங்க இப்ப நினைக்கிற மெடிடேஷனை வேற, அவங்க சொல்லி கொடுத்த மெடிடேஷனை வேற, ஒரு புத்திசம் டெக்னிக்ஸ். அப்புறம் அங்கிருந்து வரும்போது நான் பார்க்க ஆரம்பிச்சேன், ஒண்ணு மனுஷனை இவ்வளவு இந்த மாதிரி மனுஷ கூட்டத்துல தான் நான் இருந்தேன், ஆனா எப்படி ஏமாந்தேன், எனக்கு அவங்களோட நடிப்பை புரிய தெரில, புரிஞ்சுக்க தெரில. ரெண்டாவது விஷயம், நான் என்ன பார்க்கவே இல்லை, என்ன நான் சரியா பார்க்காம எப்படி மனுஷனை சரியா பார்க்க முடியும், எனக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் நெகட்டிவ் இருக்கு. அப்புறம் நான் பார்க்கும்போது அடுத்தவனோட நெகட்டிவ் கூட எனக்கு பாசிட்டிவா தெரிஞ்சிருக்கு, புரியுதா? அப்ப என் நெகட்டிவை சரி பண்ணும் போது முன்னாடி இருக்க நெகட்டிவ் கரெக்டா தெரியுது, அவனை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான் லஜிக். இப்ப மனிதர்களை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை மெடிடேஷன் கொடுக்குது, முதல் விஷயம் தான். அப்ப அதுக்குதான் போக சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போ சரியாகும், இந்த கோயிலுக்கு போ சரியாகும், ஒரு டாட்டும் கிடையாது. இது எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, இப்ப வந்து எப்படி வந்து இது எல்லா மதத்திலையும் வந்துரும் பாருங்க. இப்ப வந்து ஒரு ஹிந்து மதத்துல இந்த கோயிலுக்கு போங்க, திருச்செந்தூர் போங்க, முருகன்ட்ட வேண்டிங்க சரியாகும் அப்படின்னா, இப்ப நிறைய விளம்பரம் கிறிஸ்டின்ஸ் விளம்பரமே வருது, ஜீசஸ் வந்து கடன் அடைப்பார் அப்படின்னு வருது விளம்பரம் நிறைய பாருங்க கூகுள்ல வருது. இது எல்லா சாமியும் இப்ப என்ன ஆயிட போறாங்கன்னா கடன் அடைக்கிற சாமியா மாறிடுவாங்க, ஏன்னா அவங்க கோயிலுக்கு போகணும், சரி அந்தந்த இடத்துக்கு ஃபேமஸ் ஆகும். யூடியூபர் ஏதாவது சொல்லணும்ல, அங்க போனா அதுல ஒரு 4 பேர் டெஸ்டிமோனி வந்துடும், அங்க போன கடல்ல குளிச்சு எந்திரிச்சு சாமியை கூப்பிட்டேன் கடன் தீர்ந்துருச்சு அப்படின்னா 4 பேர் சொன்னோன்னு என்ன ஆகும், அந்த இடத்துக்கு போங்க சார், அந்த நேரத்துல போய் காலில் கடல்ல காலை வைங்க சார் சரியாகும் அப்படின்னா முடிஞ்சு. இதை வந்து நம்ம என்ன நம்மளோட இயலாமை தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு போகுது. நான் நீங்க நிறைய இடங்களுக்கு போங்க, நிறைய கோயில்களுக்கு போங்க, நிறைய வெளியே தெரியாத அன்பிராண்டட் கோயில்ஸ் 1 லட்சம் கோயில் இருக்கு, தமிழரா பிறந்ததே பெருமை பண்ணும். இந்தியாவில் இருக்கிற 45% கோயில்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கு, பெருமைப்படுங்க. நானும் நார்த் இந்தியன் பேசும்போது சொல்லுவேன், ஒரு தடவை என்னை கூட்டு போனானுங்க ட்ரெக்கிங், அங்க 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 மேலே ஏத்தி ஒரு 3 கிலோமீட்டர் மலை மேல கூட்டு போனா 2 கால் இருக்கு, ராமர் பாதம் மாதிரி 2 கால் இருக்கு, இதுக்காடா இவ்வளவு தூரம் நடக்க வச்சிங்க அப்படின்னு அதுக்கு நின்று அதெல்லாம் ஒரு ப்ரேயர் பண்ணி நினைச்சிருந்தேன், டேய் எங்க ஆளுங்க கட்டிருக்கானுங்க படுற கோயில, அந்த கோயிலோட பிரம்மாண்டம் என்ன, ஆர்கிடெக்சர் என்ன, உள்ள செஞ்சிருக்க விஷயங்கள் என்ன, ஏன்டா 3 கிலோமீட்டர் என்ன நடக்க விட்டு மேல பார்த்தா சின்னதா 2 கால் இருக்கு, அதான் அவ்வளவு சீரியஸா கும்பிடுறாங்க. நீங்க பாருங்க நார்த் இந்தியன் கோயில்ஸ் தான் எப்படி இருக்குன்னு பாருங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, கோயில்களுக்கு எல்லாம் போங்க, சர்ச்சுக்கு போங்க, மாஸ்க்கு போங்க, உங்கள் மனம் பிரார்த்தனைக்காக போங்க, மனதை ஒருங்கிணைப்பதற்காக, ஒன்றிணைப்பதற்காக, ஒரு ஒரு ஒருமுக தன்மைக்காக, ஒரு மனத்தன்மைக்காக போங்க. அங்க போறீங்களா, ப்ரேயர் பண்றீங்களா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதா, அதனால அங்க போன உடனே கடவுள் கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை நான் இஷ்யூல இருக்கும்போது ஒருத்தர் சொன்னதான், வேண்டிட்டு வாங்க சார் நேரு, நான் சொன்னேன் கடவுளுக்கு தெரியாதா சார், அப்ப அங்க போகணுமா என்ன, கடவுளுக்கு தெரியாதா, இப்ப நான் கடவுள் இருக்கேன் அப்படின்னா கடவுள் கொடுக்க மாட்டாரா, அவர் இடத்துக்கு போனதான் தருவாரா, இல்ல அவர் இடத்துக்கு போய் சீரியஸா வேணாதான் தருவாரா, கடவுள் எல்லா இடத்துல தானே இருக்காரு. இப்ப லாஜிக் என்னன்னா பாசிட்டிவான வைப்ரேஷன் அங்க இருக்கு, அதனால அங்க போய் உட்காரும் போது பாசிட்டிவா மாறுறோம், அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து டிசிஷன் மேக்கிங்ல நமக்கு யூஸ் ஆகுது, முடிவெடுக்கும் திறனை அதிகப்படுத்து, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப மெடிடேஷன் பண்ணும்போது என்ன என்ன ஆகுது, ஆறா வந்து கிளென்ஸ் ஆயிடுச்சு, மனநிலை அமைதியா இருக்கு. முன்னாடி இருக்க மனநிலை எப்படி இருந்தது, கச்சாமுச்சா மனநிலை, அது கடனை கொண்டு வந்தது. கடன் வந்த பின்னாடி என்ன ஆயிடுச்சு, நம்ம கார்ல வேகமா போறோம், ஒரு 150+ போயிட்டு இருக்கோம், ஒரு 2 வீலரை தட்டிட்டோம், இப்ப 4 பேர் துரத்துறாங்க, வேகமா போனதால நடந்த விபத்து ஒருத்தனை தட்டிட்டோம், இப்போ ஒரு 10 வண்டி நம்மளை துரத்துது, இப்ப நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், எப்படியாவது தப்பிக்கணும், இன்னும் வேகமா வரோம்னு வச்சுப்போம். இப்ப ஏற்கனவே 140 180 போறோம், இப்ப ஏற்கனவே ஜிக்ஸாக் டிரைவிங்க, இப்ப இது என்ன டிரைவிங்க, தாறுமாறா போய் இன்னும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லாஜிக் என்ன, அது போலதான் மனம், மனம் தாறுமாறா போய் ஒரு இடத்த இடிக்குது, இடிச்ச உடனே அதோட விளைவு கடனா மாறிடுச்சு, நம்ம முடிவெடுக்க தெரியாம. இப்ப கடன் அந்த மண்ணில என்ன ஆயிடுச்சு, எஸ்கேப் ஆகிறதுக்காக தன்னா பண்ணா கண்ணா பண்ணான்னு போகுது, அந்த 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 பயந்துருச்சு, ஐயோ இடிச்சிட்டோமே பிடிச்சிருவானுங்களோ ஏதோ பிரச்சனை ஆயிடமேன்ற மாதிரி கடன் வந்த பின்னாடியே அந்த மனசு இன்னும் வேபிள் ஆகுது, வேபிள் ஆகும்போது என்ன ஆகும், இன்னும் பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு போகும். இதனால இந்த இடத்துல சொல்றேன், கட் டவுன், இந்த ரிதத்தை அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணுங்க, நீங்கள் கடன்காரர் அல்ல. முதல்ல நான் என்ன சொன்னேன், ஆமா நான் கடன்காரன் அதை எழுதி வச்சாச்சு, இப்ப நான் கடன்காரரே கிடையாது. இந்த இப்ப சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப என்ன பண்றது, அந்த 1 கோடி என்ன பண்றது, இந்த இடத்துல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு, என்ன தெரியுமா,
அந்த 1 கோடி என்பது, அந்த 1 கோடி என்பது கடன் அல்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நிறுவனத்துல நீங்க 1 கோடி ரூபாய் பண்ணிருக்கீங்க, அந்த ரிட்டர்ன் 5 வருஷம் கழிச்சு வரப்போகுது, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப அந்த ரிட்டர்ன் வராது, இந்த 1 கோடிக்கு நான் தான் பொறுப்பு. நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது வந்து 5 இயர்ஸ் பிளானு, 5 இயர்ஸ் கழிச்சு அந்த காசு வரும். ஆனா இன்னைக்கு நான் இந்த என்னோட கடன் வாங்குறதுக்கு நான் கொடுத்தோம். இப்ப கடன் கொடுத்தவங்களை வந்து கடன்காரங்களா பாக்காதீங்க. நீங்கள் ஒரு கடன்காரன் அல்ல, கடன் கொடுத்தவன் கடன்காரன் அல்ல. நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்டர் பண்ணிட்டீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, 1 கோடி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் நீங்க. கடன் அதிகமா இருந்தா கெத்தா இருங்க. சரி, உங்களை நம்பி ஒரு பேர் கொடுத்துருக்கான். நிறைய பயல்களுக்கு வந்து 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் கடன் இருக்கு. காரணம் என்னன்னா, அதுக்கு மேல கொடுக்க ஆள் இல்லாததால அவன் வந்து இன்னும் 20 லட்சம், 30 லட்சம் இருக்கான். அவங்களுக்கும் ஒரு வேளை 1 கோடி எவனா கொடுக்கறதானா, 1 கோடி கடன்காரனா மாறி இருப்பான். கடவுளுக்கு நன்றி. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நீங்க ஒரு இன்வெஸ்டர், 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்க, அது ஒரு இடத்துல எக்ஸ், ஒரு இடத்துல இருக்கு, எக்ஸ் ஃபேக்டர்ல இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு கடன் கொடுத்தவர் கடனை கொடுத்துட்டு துரத்தல, ஒரு ஃபினான்சியர் அல்ல, அவர் ஒரு இன்வெஸ்டர், அவர் உங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, நீங்கள் ஒரு நிதி நிறுவனம் நடத்துறீங்க, அவ்வளவுதான். சரியா, அந்த நிதி நிறுவனத்துல ஒருத்தர் 1 கோடி போட்டிருக்காரு, நீங்க லாங் டேர்ம்ல போட்டீங்க. இப்ப இந்த 1 கோடிக்கு முதல்ல வட்டியை ப்ராப்பரா கொடுக்கணும், ரெண்டாவது அசலை கொடுக்கணும். யாருமே அசலை கேட்பதில்ல, வட்டி தான் கேட்கறாங்க. வட்டி எப்ப கொடுக்காம விடுவோமோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அசலை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ப்ரெஷர் அதிகமாயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் கேம் பிளான், நம்மளுடைய 1 கோடிக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கணும், அந்த வட்டிக்கு நம்ம முதல்ல நம்ம சம்பாதிக்கிறோமா, என்ன மாதிரியான தொழில்கள் இருக்கு, இதற்கான ஒரு கிளியர் கட் பட்ஜெட் அண்ட் பிளான் பண்ணணும். கிளியர் கட் பட்ஜெட் அண்ட் பிளான் பண்ணணும். இப்ப இதை நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இன்க்ரீஸ் யுவர் இன்கம், டூ எம்எஸ்ஐ, இதான் சக்சஸ் சீக்ரெட். சரியா, பரிகாரங்கள் அல்ல, புரிஞ்சுங்க. நான் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன், நிறைய சித்தரங்களுக்கு போயிருக்கேன். சரியா, நான்லாம் விளாக்ஸ் போட ஆரம்பிச்சேன், இந்த மாதிரிலாம் அங்க இருக்கு இது இருக்குன்னு போட ஆரம்பிச்சேன்னா, வேற நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க மாட்டேன், வேற மாதிரி ஆயிடுவேன். புரியுதா, நான் போகாத இடம் கிடையாது. புரியுதா, அவ்வளவு என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்றேன் பாருங்க, ஒரு 2-3 பேரை சொல்றேன். ஒருத்தர் ஒரு 1800 இடங்களுக்கு போயிருக்காரு, சித்தர் இடங்களுக்கு. அவரோட நான் பயணிக்கிறேன், கடந்த 2 நாள் அவரோட தான் இருந்தேன். 1800 சித்தர் இடங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல முதல் பாயிண்ட், அது எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி இருக்க ஒருத்தர் கூட நான் இருக்கேன். சரியா, அவருக்கு நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோ யாருன்னே தெரியும். நான் ஒரு சாதாரண ஆள், ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மெட்ராஸ் ஒரு பிசினஸ் பண்றேன், அவ்வளவுதான். இது அவருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நாங்க நிறைய பேர் நிறைய இடத்துக்கு பயணிக்கிறோம், புது புது இடங்களை போய் பாக்குறோம், நிறைய இடங்கள்ல நான் உணர்றேன் வைப்ரேஷனை. அந்த வைப்ரேஷன் என் மைண்டை வந்து கிளென்ஸ் பண்ணி இன்னும் என்ன வந்து இன்னும் நிறைய பிசினஸ் பண்ண வைக்குது, ஓட வைக்குது. அதை விட்டுட்டு நான் வந்து பிசினஸ் சரியா பண்ணாம நான் இந்த மாதிரி ஊர் ஊரா போயிட்டு பரிகாரம் சொல்றோம் பின்னாடி, எல்லாரும் நம்மள யூஸ் பண்ணுவோம். சரியா, நிறைய முதல்ல நம்புங்க, உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. சரியா, உங்கள் மன கடவுள் இருக்கு, பிரபஞ்சம் இருக்கு, எல்லா குருக்கள் இருக்காங்க, எல்லாமே உங்களை காப்பாத்துவாங்க. பட் நீங்க அதுக்கு அடாப்ட் ஆகும். வெற்று விஷயங்களை நம்பவே நம்பாது. இதெல்லாம் ஃபேக்கு, நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அட்டு ஃபேக்குது. இந்த வீடியோஸ்லாம் நீங்க ஒண்ணும் இல்ல, கடன் போடுங்களேன், கடன் போட்டா என்ன வருது பாருங்க. கடனை அடைப்பதற்கு யாரும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லல. என்ன சொல்றானுங்க, இதை பண்ண அது செய்யாவும், இதை பண்ண மக்கள் வந்து உழுறான். ஒரு ஒரு வீடியோ இப்ப போறோம் பாருங்க, கடனை அடைப்பதுக்கு இந்த ஒரு பொருள் போதும் கடனை அடைக்க நான் போட்டேன் அப்படின்னா, இன்ன வரைக்கும் நான் போட்ட வீடியோலயே அதிக வியூஸ் தான் போயிருக்கு. அந்த பொருள் என்னன்னு கேட்பான், உடனே நான் சொல்றேன், அந்த பொருள் மூலடா அப்படின்னு போட்டுருவேன், தம்ப்நெயில போடும். இந்த ஒரு பொருள் சரியா செய்தால் போதும், இது மேல ஏதாவது போடணும். ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்க, முதல்ல ஏன்டா இப்படி எல்லாம் ஏமாறுறீங்க, உங்க மனசை ஏமாத்தாது. முதல்ல தொழில் செய்து, டூ எம்எஸ்ஐ, வாட் இஸ் டூ எம்எஸ்ஐ, மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். இப்ப எத்தனை தொழில் இருக்கு, கடன் மட்டும் எத்தனை இடத்துல வாங்குறோம், எத்தனை பேர்கிட்ட வாங்குறோம், இங்கிருந்து அங்க அங்கிருந்து அங்க, முதல்ல பேங்க்ல வாங்குறோம், என்பிஎஃப்சியில வாங்குறோம், ஆப்பிள் எல்லாத்தையும் வாங்குறோம், தெரிஞ்சவன்ட்டெல்லாம் வாங்குறோம், கடன்காரன்ட்ட வாங்குறோம், கந்துவட்டிக்காரன்ட்ட, இதுல மட்டும் நிறைய மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் கடன் இருக்கு. எம்எஸ்கேன்னு வச்சுக்கணும், எம்எஸ்ஐ, மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம், எம்எஸ்ஐ வெர்சஸ் எம்எஸ்கே, மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் கடன். இவன்ட்ட வாங்குறோம், இவன்ட்ட எப்படி போய் பேசி வாங்குறோம், இவன்ட்ட ஏமாத்தி வாங்குறோம், அவன்ட்ட வாங்குறோம், இவன்ட்ட வாங்குறோம், எம்எஸ்கே தான் நிறைய இருக்கு, எம்எஸ்ஐயே இல்ல. அதை பாத்துங்க, இனி அவன்ட்டு எம்எஸ்கேக்கு போகாதீங்க, எம்எஸ்ஐக்கு போங்க. என்ன மாதிரி தொழில்கள் நீங்க பண்ணலாம், இதை முதல்ல மைண்ட்ல, உங்க மைண்ட்ல எப்படி கடன் அடைக்கலாம், எப்படி இவன்ட வாங்கி அவன்ட்ட கொடுக்கலாம், எப்படி காசு வாங்கலாம், கடனை வாங்கலாம், இப்படி நினைக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. ஸ்டாப், பெரிய புல் ஸ்டாப். இவன்ட வாங்கி அவன்ட்ட கொடுத்தோம், எவ்வளவு நாள் இவன்ட வாங்கி அவன்ட்ட, அவன்ட வாங்கி இவன்ட, இது இந்த கதை எவ்வளவு நாள் தான் ஓடும், இந்த படம் எவ்வளவு நாள் தான் ஓடும், நல்லா யோசிச்சு. சரி, அப்படியே நிறுத்துங்க. இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இப்ப யாரோ உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். கடன் அல்ல, ரிட்டர்ன், ரைட். இப்ப நீங்க வந்து யார் இன்வெஸ்டர், உலகத்தில் 750 கோடி பேர் இருக்காங்க. இ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இஎஸ், பி ஃபார் பிசினஸ், ஐ ஃபார் இன்வெஸ்டர், எஸ்பி, இதுதான் கான்செப்ட்ல. இது வந்து கேஷ் ஃப்ளோ குவாட்ரன்ட்னு சொல்றாரு ராபர்ட் கியோசாகி.
உலகத்தின் நம்பர் ஒன் பினான்சியல் குரு, ரைட், ராபர்ட் கியோசாக்கி. அவர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அழுதுறீங்க. இப்போ அவர் வந்து பர்சனலாகவே எனக்கு தெரியும், அவர் கதையை சொன்னால் நீங்கள் கத்தி கதறி அழுவீங்க, அந்த மாதிரி கதை இருக்கின்ற தெரியுமா. லாஜிக் என்னன்னா, அந்த மாதிரி இருந்தவங்க தான் பெரிய அளவு முடியும். 50,000 ப்ராப்பர்ட்டி இருக்கு, கியோசாக்கியை பற்றி தெரியாத விஷயம் சொல்லுமா, 50,000 ப்ராப்பர்ட்டி இருக்கு, மைண்ட்ஸே இருக்கு அவருக்கு, பல மைண்ட்ஸ் இருக்கு. ரியலா மூணு தொழில் அவர் பண்றாரு, சரியா. அவர் லவ் பண்றது ரியல் எஸ்டேட், கமோடிட்டி, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். ரியல் எஸ்டேட், கமோடிட்டி, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். கமோடிட்டியில அவர் சில்வர், கோல்டு, மைன்ஸே வச்சிருக்காரு. சில்வர் மைன்ஸே வச்சிருக்காரு, மைன்னா தெரியும், சுரங்கமே வச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய ஆளு, சோத்துக்கு இல்லாம இருந்தாரு. சொல்ற பாருங்க, ஒருவேளை சோற்றுக்கு இல்லாமல் 3/4 கிலோமீட்டர் நடந்து போய் உணவு வாங்கி சாப்பிட்டுருக்காரு. புரியுதா? நீங்கள் அப்படி இருக்கீங்களா? நீங்களும் நானும் அப்படி இருந்திருக்கோமா? சாப்பாட்டுக்கு இல்லாம 3/4 கிலோமீட்டர் நடந்து போய் சோறு வாங்கி, ஃப்ரீ சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கோமா? எத்தனை பேர் அம்மா மெஸ்ல சாப்பிட்டுருக்கீங்க முதல்ல? அப்ப அந்த மாதிரி ஃப்ரீ ஃபுட் சென்டர்ல சாப்பிட்ட கியோசாக்கியே இன்னைக்கு 50,000 அசட் வாங்க முடியும்னா உங்களால் வாங்க முடியுமா? முடியாது. அதுதான் சொல்றேன், பார்ட் ஒன்னு, ஃபுட் சென்டர்ல கையேந்தி நிற்பது பார்ட் டூ, நீ 50,000 அசட். புரியுதா? உங்களாலே முடியும். இன்னைக்கு பணக்காரர் இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டவன் தான். அப்படி கஷ்டப்படலாம், இன்னைக்கு பணக்காரனா இருக்க மாட்டான், மிடில் கிளாஸா இருக்கும், சரியா. இன்னைக்கு வந்து கியோசாக்கி எத்தனை பேருக்கு ஒரு ரிச் டாட் போடாட்டு ஒரு புத்தகம், ஒரு பொக்கிஷம், 4 புத்தகங்கள் இருக்கு அவரு, அருமையான புத்தகங்கள். இதெல்லாம் வாங்கி படிக்கிறதே இல்லை. தி பிசினஸ் ஸ்கூல், 21st சென்ச்சுரி ஆஃப் பிசினஸ், கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட், செம்ம புக்கு. இதெல்லாம் தெரியுமானே தெரியல, படிச்சாதானே. படிக்கிற பழக்கத்தையே விட்டாச்சு. தேவையில்லாத ஃபுல்லா யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அழிச்சு அழிச்சிருச்சு நம்மளை. அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்ற, ஒரு ஒரு மூவி, ஒரு சாதாரண மூவிங்க, ஒரு மூவி 150 பேரை வச்சு ஒரு எடுக்கிறான் ஒரு டைரக்டர். அந்த படம் முடிஞ்சு வரான், ரியாக்ட் கொடுக்கறத பாருங்க பாருங்க, பயங்கர ரியாக்ஷன். ஒலிம்பிக்ல 71வது இடத்துல இருக்க கேவலமான ஒரு இந்தியா ஒரு படத்தை பார்த்துட்டு வர்றவனுக்கு கொடுக்குற கொண்டாட்டத்தை பாத்தீங்களா, ஒரு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் படம், செல்லுள்ள கற்பனை கதை அது. எத்தனை வாழ்க்கை மாற்றதுக்காக நம்ம இருக்கோம், ஆனா நம்ம என்ன பண்றோம், ஓடி போய் ஒரு படத்தை பார்க்கறோம். அந்த படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த படம் உங்க வாழ்க்கை என்ன மாத்த போகுது? உட்கார வச்சு அழ வைக்குதா? உங்கள கத்தி கதை வைக்குதா? ஐயோ ராசத்தி போயிட்டாலும் சொல்ல வைக்குதா? அதை நீங்க பாக்கணும். அந்த நேரம் எதை நீங்க பாக்கணும்? உங்கள் பிசினஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, கடனை அடைப்பதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு, என்டர்டைன்மெண்டை விடுத்து ஒவ்வொரு நிமிஷமும். அது பணம், அது படம் இல்ல, பணம் அது. ஒருத்தர் அப்ப உட்காந்து ஒப்பாரி வச்சு ஏஞ்சி வர்ற ஒரு படத்தின் மூலம் நம்மளோட அழுகை இன்னொருத்தருக்கு காசு. அந்த முட்டாள்தனம் கூட புரிஞ்சுக்காம நம்ம போய் கலையை கொண்டாட வேண்டியது அவசியம்தான். நாமளே கடங்காரன், எதை கொண்டாடணும்? வாழ்வியலை கொண்டாடணும், வெற்றியை கொண்டாடணும், கடன் அடைப்பதற்கான வழிகளை கொண்டாடணும், பிசினஸை கொண்டாடணும். ஆனா அது ஒரு பிசினஸ், நம்மளோட கண்ணீர், நம்மளோட 3 மணி நேரம், அதுக்கு போற அந்த கார் பார்க்கிங்ல இருந்து, பாப்கார்ன்ல இருந்து, நீங்க காருக்கு போடுற பெட்ரோல்ல இருந்து எல்லாமே செலவு, அந்த டிக்கெட்ல இருந்து உங்களோட நேர செலவு, பயங்கர விரய செலவு. விரய சனியே நம்ம தான், சரியா. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே விரய சனின்னு நான் சொல்றேன். அது நடிச்சவனுக்கு காசு, படம் எடுத்தவனுக்கு காசு, டைரக்டருக்கு காசு, எல்லாத்துக்கும் காசு. உனக்கு அழுகை, ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட். வெட்டித்தனமா நம்ம காசு அங்க கொடுத்து ஒப்பாரி வச்சுட்டு நல்ல படைப்பு, கலைப்படைப்பு, டேஷன் வெளில முதல்ல இதெல்லாம் நிறுத்தணும்ன்ற. முதல்ல நம்ம நமக்கு பண்ண வேண்டிய உச்சம் அதிகமா இருக்கு. இந்த வேர்ல்டுல ஒரு பாகிஸ்தானை விட பின்தங்கி இருக்கணும் நம்ம ஒரு ஒலிம்பிக்ல. அவ்வளவு காசு செலவு பண்ணி நம்ம ஆளுங்க வாங்க மாட்டாங்க மெடல். எங்க தோத்துட்டு இருக்கோம்னு தெரியாம என்டர்டைன்மெண்ட் மீடியாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க வேணா பாருங்க, ஏதோ ஒரு கொலை நடக்குது, அதை பத்தி எவ்வளவு விஷயங்கள் வருது. ஏதோ ஒரு படம் எடுக்கிறான், அந்த படத்தை பத்தி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. சோசியல் மீடியாவை ஆக்கிரமிப்பு பண்றாங்க, திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து மூளைச்சலவை மாதிரி எல்லாம். அதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி, ஒன்னு ஆரம்பிக்க இன்னொருத்த சொல்லுவான், அதுக்கு முன்னாடி நம்புவோம். இது எல்லாமே ஜோடிக்கப்பட்டது. நான் திரும்ப சொல்றேன், இது எல்லாமே புறக்கணிக்கப்பட வேண்டியது. நீங்க நல்லா கவனிங்க. நம்ம வந்து தொழில் முனைவோம். நம்ம மனுஷன்தான், நமக்கு என்டர்டைன்மெண்ட் தேவைதான், எல்லாமே தேவைதான். இப்ப எது தேவை? நம்மளால உட்காந்து 21 நாள் கோல்டன் அவர் பண்ண முடியாது, ஆனா செகண்ட் ஷோ படத்துக்கு நம்ம போக முடியும். எவ்வளவு பேர் அந்த ஒரு காலத்துல ரவி எப்படி இருக்கும், சன் டிவியில போடுவோம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த படத்தை பத்தி பேசுவோம், அதே ஒரு 5 நிமிஷம் பேசுவோம், 5 நிமிஷம் விளம்பரம் போடுவோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு படம் எவ்வளவு ரெவ்யூஸ் போகுது, எல்லாமே காசு. ரெவ்யூ பண்றதால காசு, யூடியூபுக்கும் காசு, யூடியூபருக்கும் காசு, அந்த படம் எடுத்தவனுக்கு காசு. இவன் அதிகப்படுத்துறான், நெகட்டிவ் கமெண்ட் போடுறோம், அந்த நெகட்டிவ் கமெண்டால படம் ஓடுது. ஒரு லேடிக்கு, ஒரு யூடியூபருக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிடுது. அது இது இதெல்லாமே திட்டமிட்ட விஷயங்கள். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நம்மளை நெகட்டிவ் ஆகுது. திரும்ப 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 சொல்றேன் நான், இதெல்லாமே நம்மளை நெகட்டிவ் ஆக்கி நாம எதை நோக்கி போகணுமோ இதெல்லாம் டைலூட் பண்ணும். நமக்கு முன்னாடி 1 கோடி இஷ்யூ இருக்கு, அதை 3 கோடி சம்பாதிக்கும் போது அந்த 1 கோடி கடன் அடையும். அதற்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? இப்போ ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு நம்ம ஒரு ஊருக்கு போறோம், அங்கே போய் தங்குறோம் ஹோட்டல்ல, அந்த இடத்துக்கு போறோம், சாமி கும்பிட்ற வரோம், அவன் சொல்றான் எத்தனை கோயில்களுக்கு போயிருக்கோம், எத்தனை இடங்களுக்கு போயிருக்கோம், கடன் எப்படி பிராக்டிக்கலா அடையும்.
கடன் எப்படி பிராக்டிக்கலா அடையும். மேஜிக் கடவுள் பண்ணுவாரா? கடவுள் சொல்றாரா நீ என் இடத்துக்கு வான்னு சொல்லி? கடவுள் வந்து சில இடத்துல ரொம்ப பணக்காரத்தன்மையோட இருக்கார், திருப்பதி மாதிரி சிதிலமடைந்த கோயில்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு தெரியுமா? செடி கொடி ஒரு காம்பவுண்ட் சுவர்ல கோயிலுக்கு உள்ளேயே வெட்ட முடியாத காட்டு செடிகள் வளர்ந்த எத்தனை கோயில்கள் இருக்கு தெரியுமா? தெரியுமா? முதல்ல அந்த ஊர்ல இருக்கவனே அதை பண்ண மாட்டான். நான் வந்து ரீசெண்டா ஒரு அம்பாசமுத்திரம் போயிருந்தேன், அம்பாசமுத்திரம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, சரி? அந்த கோயில் அவ்வளவு அவ்வளவு நல்ல கோயில், அது சிதிலமடைந்து கிடக்கு. இதை யார் கவனிக்கிறாங்க? முதல்ல இதை யார் சரி பண்றா? அந்த ஊர் மக்களே ஒரு ஸ்டெப் எடுத்து, ஒரு டேஷ் எடுத்து வைக்கல, போறான் சாமி கும்பிட்றான் வந்துடுறான். யோசிச்சு பாருங்க, நம்ம இடம் அப்படி இருக்க, நம்ம கோயில் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம், அவன் யோசிக்கல. ஆனா நம்ம பணக்கார கோயில்கள்ட்ட போய் பணத்தை கொட்டுறோம், திருப்பதியில போய் பணத்தை கொட்டுறோம். ஏன்னா அவரு தான் பெருமாள், விஜயமல்லையாவும் பெருமாளை கொண்ட கும்பிடுறவரும். நீங்க யோசிச்சு பாருங்க அவர் நிலைமை என்ன. நீ சாமி எல்லாம் ஒரே சாமி தான், அப்ப அம்பாசமுத்திரத்துல இருக்கிற அந்த பெருமாள் என்ன ஆனாரு? திருப்பதி பெருமாள் ஏன் அப்படி இருக்காரு? இந்த மத நம்பிக்கை இருக்கவங்க என்ன பண்ணணும், இதை சரி பண்ணுமா இல்லையா? நம்ம எதன் மேல் நம்பிக்கை வைக்கணும்? இப்ப நான் சொல்றேன், உங்கள்ட்ட காசு இருந்தா என்ன போகணும், திருப்பதியில போய் உண்டியல போடணுமா? அது ஆல்ரெடி பணக்கார கடவுள். நம்ம என்ன பண்ணணும், எதை பண்ணணும்? உங்களுக்கு அந்த மாதிரி பரிகாரம்லாம் ஏதாவது பண்ணு நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்க நண்பர்கள்ட்ட கேட்டு, ஏதாவது கோயில்கள் உங்க ஊர்ல அந்த மாதிரி இருக்கா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணும். பரிகாரத்துல போய் ஒருத்தர் ஒருத்தர் நான் சந்திச்சேன் ஒரு ஒரு இஷ்யூல இருக்கும்போது, பெரிய அளவு ஒரு பெரிய டீ எஸ்டேட் ஓனருடைய அந்தரங்க ஜோசியர், அந்த மாதிரி வச்சுக்கலாம், அந்த வேர்டு நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு, நான் போறேன். அவர் சார்ஜ் பண்ணது எவ்வளவு தெரியுமா? 50,000. சார் இந்த நிலைமையிலேருந்து வெளில வரணும்னா 50,000 அப்படின்னு சொல்றாரு. 50,000 அவர் சொல்லும் போது என் பாக்கெட்டில் 400 ரூபா தான் இருந்தது, வெறும் 400 ரூபா இருந்தது. நான் 50,000 எவன்டா கடன் வாங்குவேனே தெரில. நான் அப்புறம் அவர்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லிட்டேன், ஈவன் வந்து அவர் அதுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தார். அப்ப நான் சொன்னேன், ஐயா பரிகாரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, நீ 50,000 ஹெல்ப் பண்றதுக்கு அது வேணாம், அது வேஸ்ட், அது எனக்கு அது நம்பிக்கை இல்லை, வேணாம். 50,000 எனக்கு, 50,000 நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா அது கோடி மாதிரி, அது வேணாம் சார் சொல்லிட்டேன். அதனால தயவு, இது வந்து யாரோட நம்பிக்கை நான் குறுக்கிடல. எப்ப நீங்க உங்களோட மனதளவுல சோர்ந்து போறீங்களோ, டயர்டா வர்றீங்களோ, பயப்படுறீங்களோ, எல்லாரும் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் சொல்யூஷன் உங்க கையில இருக்கு, அதை தூண்டி விடுவது தான் என்னோட வேலை, சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், நாம என்ன மாதிரி ட்ராக் பண்றோம். ரெண்டாவது விஷயம், ரீபேமெண்ட்டுக்கான பிளான் என்ன? ரீபேமெண்ட்டுக்கான பிளான் என்ன? வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் ரீபேமெண்ட்? முதல்ல நான் இந்த இடத்துல கிளியர் பிக்சருக்கு வரேன், உங்களுடைய கடன்களை எழுதுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, எவ்வளவு மினிமம் பேமெண்ட் கொடுக்கணும்? நிறைய மினிமம் பேமெண்ட் என்பது வட்டி. இப்போ கிரெடிட் கார்டுக்கு மினிமம் பேமெண்ட் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே அசல் இருக்கும், வட்டி கொடுக்கறது வசதி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த வட்டியை அடைப்பதற்கான ஸ்னோபால் டெக்னிக் என்ன? அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு கடன்ல, வந்து கடன் அடைப்பதற்கு ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு உலக அளவுல. ஒன்னு வந்து டெட் ஸ்னோபால் அப்படின்னு, இன்னொன்னு டெட் அவலாஞ்சின்னு சொல்றோம். அவலாஞ்சி எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் அவலாஞ்சி எங்க இருக்கிறது? இந்த பிளேஸ் நல்ல பிளேஸ், போய் பாருங்க, நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க, சூப்பர் பிளேஸ் அவலாஞ்சி. டெட் அவலாஞ்சினா என்ன? அதாவது டெட் ஸ்னோபால் மெத்தட் அப்படின்பது, எது சின்ன கடனோ அதை நீங்கள் அடைப்பது. நீங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்களா? மேல வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் வாங்கியிருப்பீங்க, கீழே வந்து ஒருத்தண்டா 25,000 வாங்கியிருப்பீங்க. அந்த 25,000 அடைக்க சொல்றதுக்கு பேர் தான் ஸ்னோபால் மெத்தட். ஸ்னோபால், ஸ்னோன்றது பனி, பால் என்பது பந்து, சரியா? பனிப்பந்து மெத்தட். இது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இது என்ன ஆகும், ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது சொல்லிட்டு சொல்றேன். இது ரெண்டாவது வந்து டெட் அவலாஞ்சி. டெட் அவலாஞ்சி அப்படின்றது என்னன்னா, அதாவது ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த கடனுக்கு இருக்கோ அதை அடைப்பது, அதை பார்ஷியலா அடைச்சிட்டே வரும். சின்ன கடன், நீங்க ஒரு 20 பேர் கடன், 20 பேர்ட கடன் வாங்கிருக்கீங்க. இந்த கடன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், எது அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கடைசியா அந்த 20வது இடத்துல என்ன இருக்கும், இருக்கிற கடன்லயே கம்மி அசல் இருக்கும். அதாவது 25,000, 10 லட்சம் மேல இருக்கும், கீழே 25,000 இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஸ்னோபால்ல கீழே இருக்க கடனை முதல்ல அடைச்சிரு. இப்போ உங்களால மேல இருக்க கடன் 10 லட்சம் அப்படின்னா 1 லட்சம் கொடுத்தாலும் 9 லட்சம் இருக்கும், சரியா? அது ஒரு மைண்ட் செட். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்னோபால நம்ம கையில இருக்க 1 லட்சத்தை முதல்ல அந்த 25,000 கட் பண்ணிடுவோம். இந்த லாஜிக் என்ன, 25,000 போயிடுச்சா, 25,000 போகும்போது என்ன ஆகும், உங்களுடைய நம்பர் ஆஃப் கடங்காரங்க வந்து கட் ஆயிடுவாங்க, புரியுதா? நம்பர் ஆஃப் கடங்காரங்க எவ்வளவு, 20.
சார் உங்களோட ஆடியோ மியூட் ஆயிடுச்சுங்க சார்.